ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பாவு பஜ்ஜி மசாலா மற்றும் பிரெட் எப்படி செய்யணும், எப்படி சர்வ் பண்ணணும்னு சிம்பிளாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட், 10 பீன்ஸ், பொடியாக நறுக்கிய தக்காளி 2, 1 பெரிய வெங்காயம், குடைமிளகாய் பாதி, காய்கறியை வேக வச்சு மசிச்சுக்கலாம். இப்போ காய்கறியோடு 1-2 டம்ளர் தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். இது 3-4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் 1 வாணலி வச்சு வெண்ணெய், 1/2 குடமிளகாய், 1 பெரிய சின்ன பெரிய வெங்காயம், 1 இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 பெரிய தக்காளி போட்டாச்சு, அதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா மூடி வச்சு வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே நமக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது மேங்கோ பவுடர், 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க அந்த புளிப்புக்காக. இந்த பக்கம் கிச்சன் கிங் மசாலான்னு ஒன்று போட்டிருக்கேன். இந்த பக்கம் சாட் மசாலா 1/2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் நம்ம பாவு பாஜி மசாலா நல்லா 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட கரம் மசாலா இருந்தால் அது 1/4 ஸ்பூன், சீரகப்பொடி 1/4 ஸ்பூன் அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெஜிடபிள் மேக்ஸ் பண்ணி கொட்டி அதுக்கு தகுந்த உப்பு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் சர்க்கரை 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். கொத்தமல்லி தலைகளை மேலே தூவியிருக்கேன். நம்மளோட பாவு பாஜி மசாலா, அதுக்கு இந்த மாதிரி பிரெட்டு மேலே சீஸ் தடவிக்கோங்க. இப்படி கல் காஞ்சதும் அது மேலே 2 பக்கமும் சுட்டி எடுத்துருங்க. இதுவும் ரெடி ஆகிட்டுருக்குது. இப்படி ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க, நடுவில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே வைக்க முடியும். இதையும் இப்படி சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சுட சுட பரிமாற முடியும். நல்லா கொத்தமல்லி தலைகள்லாம் போட்டிருக்கேன். எவ்வளோ ஈவனாக வெந்திருக்கு பாருங்கள். அதுக்கு தாங்க நம்ம 1 டம்ளர் தண்ணி விடணும். இல்லை எனக்கு கிச்சன் கிங்கு சாட் மசாலாலாம் டிஃப்ரெண்ட்டாக போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கரம் மசாலா, ஜீரகத்தூள், பாவு பாஜி மசாலா, மிளகாய்த்தூள் இதோடு நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க. இல்லை கிச்சன் கிங் மசாலா வேணும்னா ஷாப்பிங் மாலில் தான் நான் வாங்கினேன். இது எப்படி சர்வ் பண்ணலாம் பார்க்கலாம். நம்ம வெண்ணெயில் நல்ல பன்னெல்லாம் சுட்டாச்சு. இப்போ நமக்கு பிரெட்டும் சுட சுட பாவு பஜ்ஜி மசாலாவும் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான பயங்கரமாக இருக்கும். நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டிஷ் டிப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.